ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட பீரியட்ஸ் டைமில் வர ப்ளீடிங்க்கும் ஏர்லி ப்ரெக்னென்சி டைமில் வர ப்ளீடிங்க்கும் உள்ள வித்தியாசங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர ப்ளீடிங் வச்சு உங்களுக்கு பீரியட் ஆகுதா இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவல்யூஷன் டைம்லேயும் ஏர்லி ப்ரெக்னென்சி டைம்லேயும் அண்ட் பீரியட்ஸ் டைம்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வை டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரி டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு ஓவல்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக, இப்போ நான் சொல்ல போகிறேன், இந்த வை டிஸ்சார்ஜ் உங்களுக்கு இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ரெண்டு டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா மட்டும் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ்க்கும் உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னன்சியில் வர ப்ளீடிங்கோட வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம், ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓவல்யூஷன் ஆகி ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் நடக்கும், ஓகேங்களா? ஸோ கருப்பதிதல் வந்து நடக்கும். ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளீடிங் வந்துட்டு வர வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஸோ அப்போது வந்துட்டு அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ப்ளீடிங் வந்தது, அதாவது பார்த்தீங்கன்னா ஓவல்யூஷன் ஆகி ஒரு 7 நாள் இல்லைனா ஒரு வாரத்துக்கு பிறகு ப்ளீடிங் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ப்ளீடிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிங்க் கலரில் வந்துட்டு இருக்கும், ஓகேங்களா? இல்லைனா ப்ரௌன் கலரில் இருக்கும், ஓகேங்களா? பிங்க் கலரில் இல்லைனா ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த கலரில் வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர அந்த ப்ளீடிங் வந்து ரொம்ப வந்துட்டு ஹெவியாக இருக்கவே இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட்டாக தான் வந்துட்டு இருக்கும். இந்த ஸ்பாட்டிங் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ளீடிங் வந்துட்டு எத்தனை நாள் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கெலாம் வந்து ஒரு டிராப் வந்துட்டு அதுக்கப்புறம் வராது. ஒரு சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு குட்டி ட்ராப் மாதிரி தான் வந்துட்டு வரும், ஃப்ளோவாக வந்து வராது, ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளான்டேஷன் ஆகுது, கருப்பதியுது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆக போகிறீங்க அப்படின்றது வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்டம்ஸ்லாம் இருக்குது, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓவல்யூஷன் ஆகி ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வந்துட்டு திடீர்னு ஒரு நாள் ரொம்ப ஹீட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஓகேங்களா? அண்ட் உங்களுக்கு ஓவல்யூஷன் ஆகி ஒரு வாரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு நாள் நாசியா இல்லை வாமிட்டிங் வர மாதிரி உமட்டிகிட்டே இருக்குது வாய் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்ருக்கு, கருப்பதிது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தலைவலி வந்து வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இம்ப்ளான்டேஷன் டைமில். அண்ட் உங்களுக்கு பின் முதுகு இருக்குது இல்லைங்களா, பேக் சைடில் பின் முதுகுவில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு பெயின் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி இருந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் உங்களுக்கு வயிறு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு பெயின் வரலாம், ஓகேங்களா? ஸோ ரொம்ப லைட்டாக தான் வரும், ரொம்ப ஹெவியாக வராது, லைட்டாக கிராம்ப்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, லைட்டாக வந்துட்டு பெயின் மாதிரி வந்துட்டு பிடிப்பு மாதிரி வந்து வரலாம். அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஓவல்யூஷன் ஆன ஒரு வாரம், அதாவது 7 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு 80% வந்து இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம், ஓகேங்களா? சரி, ஓகே, பீரியட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ பீரியட்ஸ் டைமில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ப்ளீடிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளீடிங் வந்து நான் சொன்ன மாதிரி ஹெவி ரொம்ப வந்து ஸ்பாட்டிங் மாதிரி வந்து வராது, ரொம்ப வந்துட்டு ஃப்ளோவாக வந்துட்டு உங்களுக்கு நிறைய வரும். உங்கள் பேண்டிங்ஸே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நனையிற அளவு வந்துட்டு உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். அண்ட் நார்மலாக உங்களுக்கு வர வந்துட்டு பீரியட்ஸ் ஸ்டொமக் பெயின் வரும், அண்ட் உங்களுக்கு ஹெட்ஏக் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி ஒரு நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பேடு வச்சு உங்கள் பேண்டிஸில் பேண்ட் வச்சு பார்த்தீங்கனாலே வந்துட்டு ஒரு 5 or 10 minutes வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஹெவியாக வர மாதிரி இருந்துச்சு, ஒரு 5-10 minutes கூட நீங்கள் எடுத்துக்கோனா ஒரு 1 hour எடுத்துக்கலாம். நீங்கள் பேடு வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேடை அதில் வந்து ரொம்ப ஸ்பாண்டிங் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கலாம். இல்லை அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வர பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ரெட் கலரில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பிங்க் கலர்லேயோ இல்லைனா ப்ரௌன் கலர்லேயோ இருக்காது, டார்க் ரெட் கலரில் இருக்கும், ஓகேங்களா?
அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓவல்யூஷன் அண்ட் ஏர்லி ப்ரெக்னன்சி அண்ட் பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் உங்களுக்கு வர வைட் டிஸ்சார்ஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்தால் உங்களுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஓவல்யூஷன் டைமில் உங்களுக்கு வர டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்கோட ஒயிட் இருக்கு இல்லைங்களா, அதாவது ரா எக் பச்சை முட்டையோட வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, வெள்ளை மஞ்சள் கரு கிடையாது அந்த வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு உங்களுக்கு டிஸ்சார்ஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவல்யூஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வர வைட் டிஸ்சார்ஜ் வந்து லைட்டாக வாட்டரி மாதிரி வரும். ஒரு வேளை வந்துட்டு அது லைட் எல்லோ கலராக வர எல்லோ கலர் வந்து மிக்ஸ் ஆகி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது பீரியட்ஸ் டைமில். அண்ட் உங்களுக்கு ஏர்லி ப்ரெக்னன்சி டைமில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வர டிஸ்சார்ஜ் வை டிஸ்சார்ஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கம் மாதிரி இருக்கும். நம்ம இப்போ ஃபெவிகால் கம்லாம் வந்துட்டு நம்ம தொட்டு பார்த்துருப்போம் இல்லையா, லைட்டாக வந்துட்டு ஒட்டும் ஸ்டிக்கியாக. ஸோ கம் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஏர்லி ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரே கலர்லையோ இல்லைனா க்ரீன் கலர்லையோ இல்லைனா வந்துட்டு டார்க் எல்லோ கலர்லேயோ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது வந்து ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கூட ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து நீங்கள் டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை நீங்கள் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா அந்த அவுட் சைடில் ட்ராவல் பண்ணுறதோ இல்லைனா வந்துட்டு ஸ்டெப்ஸ் ஏறி இறங்குறதோ இல்லைனா வந்துட்டு வெயிட்டான பொருள் தூக்குறதோ, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க. அதாவது உங்களுக்கு ஓவல்யூஷன் ஆன ஒரு வாரத்துக்கு பிறகு நான் சொன்ன சிம்டம்ஸ் இந்த ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்லாம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து முடிஞ்சளவு பார்த்து ரொம்ப ரொம்ப சேஃபாக இருங்க. ஏன்னா வந்துட்டு அந்த சிம்டம்ஸ் இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஒரு 80% வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், முடிஞ்சளவு வந்து ரெஸ்ட்லே இருங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் ஓகேங்களா. ஸோ நிறைய சுண்டல் சாப்பிடுங்க, வெஜிடபிள் சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, டெய்லி ஒரு சூப் சாப்பிடுங்க. ஸோ முக்கியமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்கள் பாடி அதிகமாக உங்கள் பாடி டெம்பரேச்சரை பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிற மாதிரி வச்சுக்காதீங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து தண்ணி வந்துட்டு நிறையா குடிங்க, ஹெல்த்தியான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் முடிச்சிருக்கேன். அண்ட் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், டேக் கேர். ஸோ என்னால் முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இது போல் வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது கேள்வி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். நான் முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய், டேக் கேர்.